முதல் நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்காக காத்திருக்கிறார்கள். பண்பாட்டுடைய மிக அதிகளவானவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய பொங்கல் அனைத்து மாணவர்களுக்குமான அறிவித்தல் பொங்கல் நிகழ்வு முடிவிட்டதும் நீங்கள் பின்பாய்ந்து வட்டத்துக்கு வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து கிழக்கு மாகாணத்தில் இந்த திருகோணமலை மாவட்டம் வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் செந்தில் தொண்டமானுடைய ஏற்பாட்டில் ஸ்ரீலங்கா வரலாற்றில் முதன்முறையாக 1008 பொங்கல் பானைகள், 1500 பரதநாட்டிய கலைஞர்கள், அதனோடு சேர்ந்த பரதநாட்டியம், 500 கோலங்களோடு கூடியிருக்கக்கூடிய பொங்கல் விழா என்று சொல்லி பிரம்மாண்டம் ஒன்று இன்றைய நாளில் காட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை வந்து ஜல்லிக்கட்டு சம்பூர் மண்ணில் மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அதனுடைய காணொலியம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதை எதுவரையும் யாரும் பார்க்கலன்னு சொன்னால் கீழே இணைப்பில் போட்டவுடன் அதில் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் இடம்பெற்றிருந்தது. இதற்கு முந்தைய நாள் மிக மிக பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய நாளில் வெற்றிகரமாக இது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போறோம். நேர வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் சந்தோஷமடைகின்றோம். வருகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெறுகின்ற மாபெரும் திருவிழா இன்றைய தினம் எங்களது மைதானத்தில் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த நாள் எங்களுடைய வரலாறுகளில் கல்லெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாளாக இந்த நாளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். நன்றாக தெரியும், 2 நாட்களுக்கு முன்பதாக சம்பூர் நகரில் எமது தமிழின் பாரம்பரியத்தை நிலைப்படுத்தும் விதமாக ஜல்லிக்கட்டு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருந்தோம். அந்த வகையில் இன்று அடுத்தபடியாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை இந்த மேடையில் இந்த இடத்தில் நடத்துவதற்காக எமது கௌரவ கிழக்கு ஆளுநர் சிங்கதண்டமான அவர்களுடைய வழிநடத்தலை பிணங்க இன்றைய நிகழ்வை ஆரம்பிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதில் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை இந்த உலக வரலாற்றுகளில் முதல் தடவையாக 2 நிகழ்வை இப்பொழுது எமது திருவண்ணாமலை மண்ணில் நடத்துவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். அந்த பிரம்மாண்டம் எல்லோருக்கும் அறிந்தபடியும் இந்த இடத்தில் இந்த பிரம்மாண்டத்தை வழங்குவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் எமது கௌரவ ஆளுநர் சிந்து தொழில்நாடு அவர்கள் இந்த இடத்தில் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க காத்திருக்கின்றார் என்பதை எமது மக்களுக்கு அறிவித்தருவதில் சந்தோஷப்படுகின்றோம். பொங்கலுக்குரிய ஏற்பாடுகளோடு நிறைய மக்கள் இந்த பக்கமாக வருகிறார்கள். வாழை, கரும்பு இப்படியான விஷயங்கள், அது மாத்திரமல்ல வரவேற்பதற்கு வந்து பண்பாட்டுகளோடு கூடியிருக்கக்கூடிய நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம் வந்து பாடசாலை மாணவர்களால் இசைக்கப்பட காத்திருக்கிறது. ஒரு மைதானம் அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மழை வீழ்ச்சி ஒன்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து உடனடியாக எல்லாம் அது சீரமைக்கப்பட்டு பொங்கலுக்குரிய தயார்நிலைக்கு வந்து எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதிதிகள் விருந்தினர்களுடைய வருகையை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மறுபக்கமாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பொங்கல் நிகழ்வுகள் எப்படி கலகட்டம் அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமக்கு தமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வந்து பொங்கலுக்குரிய ஏற்பாட்டு பணிகளை பொங்கக்கூடியவர்கள்லாம் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திருப்பியும் அந்த காலையில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான். மழை வந்து ரொம்ப பெருசாக மீளவும் தூர ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே குடைகளோடு தான் இருக்கிறோம். இருந்தாலும் வந்து பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து தாமதப்படுத்தப்படாமல் அவர்கள் விரைவாக தங்களுடைய பொங்குவதற்குரிய அந்த வேலைகள் எல்லாம் செய்துட்டுருக்காங்க. பாருங்கள் மேலேருந்து பார்க்குள்ள வந்து எப்படி இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லி அதில் நிறைய மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதை போல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக இது பதிவாகும் என்பதில் வந்து மாற்று கருத்துகள் இடம் கிடையாது. இவ்வளவு பேரும் ஒரு இடத்துல கூடி பொங்கலை வரவேற்று பொங்கி இருக்கக்கூடிய அந்த விஷயம், அது பொங்குறதுக்காக வந்திருக்கக்கூடிய விடயம் என்றது லேசுப்பட்ட காரியம் இல்லை. இந்த பக்கமாக பார்த்தா இந்த வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்பதற்கு மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் இப்படி அந்த பண்பாட்டியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவற்றோடு சேர்த்து அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த வீதியினுடைய இருமரங்களையும் பண்பாட்டு உடைகளோடு காத்திருக்கிறார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழர்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருகோணமலை எழுச்சி அடைந்திருக்கிறது. ஒரு பண்பாட்டியல் சார்ந்த நிகழ்வுக்காக உண்மையில் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தரப்புகள் எல்லாருக்குமே வந்து பல பேர் வாழ்த்துக்களை எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாக எல்லாம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க.
சற்று நேரத்தில் இந்த மேடையில் காத்திருக்கின்றது. அந்த வருகையோடு சேர்த்து இந்த மேடையில் எமது பிரம்மாண்டமான நடனம் மற்றும் கலாச்சார நடனங்கள் நிகழ்வுகளை எமது மைதானத்துக்கு நடுவில் இருக்கின்ற அந்த பிரம்மாண்டமான மேடையில் நடைபெற காத்திருக்கின்றது. எனவே அந்த நிகழ்வுகளுக்காக என்னுடைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இவ்வளவு வருகை தந்துகின்றார்கள். இந்த மேடைக்கு கலாச்சார மேடங்களோடு இந்த நிகழ்வு இப்பொழுது வரவேற்பு நிகழ்வை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய அதிதிகள் அந்த பொங்கல் பானையில அரசிடுகிற அந்த பாரம்பரியமான முதல் நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்காக காத்திருக்கிறார்கள். பண்பாட்டுடைய மிக அதிகளவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நிறைய பொங்கல் பானை, நிறைய கோலம், நிறைய மக்கள் என்று சொல்லி ஒரு பண்பாட்டுடையில் அவர்களெல்லாம் இருந்து இந்த நாளை வந்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பொங்கல் சூடுபிடித்திருக்கிறது. அந்த பொங்குற அந்த நேரம், அந்த பொங்கிச் சரிக்கும் என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு திசைகளெல்லாம் அவர்கள் அந்த ராசிக்கு அதெல்லாம் பார்க்குறவ. அது மாதிரி இங்கே வந்து வைத்திருக்கக்கூடிய பானைகள் எல்லாம் பொங்கி இருக்கு. நீ வந்து அரிசி போட்டு பொங்கலிட்டு, அது மாத்திரமல்ல பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்வு, அதிகளவான மாணவர்கள் பங்கு பெற்றக்கூடிய பண்பாட்டிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் காத்திருக்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தார்கள். அதை விட வந்து மற்ற பக்கமாக எல்லா பானைகளும் சம தாளத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுனால வந்து எல்லாருமே பொங்கி அரிசி இடுகிற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். சந்தோஷமான ஒரு நாள். கிழக்கு மாகாணத்தினுடைய வரலாற்றிலே முதல் முறையாக கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இந்த பொங்கல் விழாவை 3 நாட்களாக மிகவும் பிரம்மாண்ட முறையிலே இங்க நடப்பதை பார்க்கணும். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பெருமை, வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் நிகழ்வை கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் எங்களின் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் நடத்தி வருகின்றதை பார்க்கின்ற பொழுது நம் சமூகத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கின்றது. அதே போன்ற ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே வரலாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொங்கல் விழா 3 நாளாக காலையில் நாங்கள் இந்த பொங்கல் விழாவின் நேரம் மழை குறுக்கிட்டு இருந்தாலும் அவரது நல்ல எண்ணம், அவரது நோக்கம் தற்போது அந்த மழை கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த பகுதியிலே பொங்கல் விழாவுக்கு. எனவே இதுக்கு அனைவரும் அதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அதே போன்று கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநருடைய அயராத உழைப்பு இந்த நாட்டுக்கு தேவை, அதே போன்று இந்த சமூகத்துக்கும் தேவை. அதை இன்று அவர் நிறுவனத்தை காட்டியிருக்கின்றார். அனைத்து மாணவர்களுக்குமான அறிவித்தல் பொங்கல் நிகழ்வு முடிவிட்டதும் நீங்கள் பின்பந்து வட்டத்துக்கு வெளியே வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தூரத்தில் இருந்து பார்க்கின்ற அழகை தயவு செய்து அதனை இல்லாமலாக்காமல் தயவு செய்து நீங்கள் அனைவரும் வட்டத்துக்கு வெளியில் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நடன ஆட்டிகை நிகழ்வினை தூரத்தில் இருக்கின்ற பார்க்கின்ற பொழுதுதான் மிக சிறப்பான ஒரு தோட்டத்திலே உங்களுக்கு தெரியும். எனவே அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 10 9 8 7 6 5 4 3 2 1
Yeah.
திருமே கொண்டாடுவோம்
அழகும் வீடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா.